ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டீஸ் சுட்டி. இன்றைக்கி நம்ம குட்டீஸ் சுட்டியில் குடற்புழுக்கள்னால ஏற்படுற டிசன்ட்ரி லூஸ் மோஷனுக்கு எஃபெக்டிவான ஹோம் ரெமிடிஸ் வீட்லேயே என்ன பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல அவாரம்பூ அரிசி. அவாரம்பூ பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ நம்ம வீட்டு முன்னாடி கட்டுற அவாரம்பூ தான். ஒரு அவாரம்பூ அரிசி எடுத்துக்கலாம். இது 7+ பேபீஸ்க்கு. இப்போ நான் காட்டுறது தான் அவாரம்பூ அரிசி, இதை எடுத்துக்கலாம். இதுவே 8 to 1 year பேபீஸ்க்கு 2 அவாரம்பூ அரிசி எடுத்துக்கலாம். இந்த அவாரம்பூ அரிசியை ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நிழலில் காய வச்சும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 7+ பேபீஸ்க்கு ஒரு பூவும், 8 to 1 year பேபீஸ்க்கு 2 அவாரம்பூ அரிசியும் எடுத்துக்கலாங்க. எடுத்து நல்லா மசிச்சு தாய்ப்பாலில் சேர்த்து அப்படியே கொடுக்கலாம். ஸோ இந்த அவாரம்பூ அரிசி டிசன்ட்ரிக்கு ரொம்ப எஃபெக்டிவ். காலையில் ஒரு தடவையும் நைட்டில் ஒரு தடவையும் நீங்கள் தந்துட்டு வரலாம். ஆவார இருப்பின் சாவாரம் உண்டோ அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஸோ குட்டீஸ் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இதை நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க. தாய்ப்பாலில் அப்பப்போ கலந்து நம்ம கொடுக்கலாம். அடுத்து நான் சுத்தமான பசும்பால் தயிர் எடுத்திருக்கேங்க. 2 tablespoons தயிருக்கு 5 tablespoons தண்ணி கலந்துக்கலாம். இதை ஒரு நாளைக்கு 2-3 தடவை வரைக்கும் குட்டீஸ்க்கு நம்ம தந்துட்டு வரலாம். டிசன்ட்ரி நல்லாவே ஸ்டாப் ஆகுங்க. அடுத்து மாதுளை சாறு. சிவப்பு மாதுளையை தவிர்த்துடலாம், நல்ல நாட்டு மாதுளையாக அதுலேயும் பிஞ்சாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த சாறை டிசன்ட்ரி அப்போ 2-3 தடவை வரைக்கும் தரலாங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 7 குழந்தைக்கு ஒரு சங்கும், 7-12 குழந்தைக்கு 1-2 வரைக்கும் தரலாம். அடுத்து ஜவ்வரிசி கஞ்சி, இதுவும் ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் தான். ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சு அதில் கஞ்சி காய்ச்சி இதையும் 2-3 தடவை வரைக்கும் தந்துட்டு வரலாம். டிசன்ட்ரி அப்போ தண்ணி அதிகமாக சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிஎம்மும் நீங்கள் அதிகமாக குட்டீஸ்க்கு தரணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஹெல்த்தி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி.